இன்னைக்கு நாம வெங்காயம் சேர்க்காம காரசாரமான இட்லி தோசைக்கு ரொம்ப பொருத்தமான தக்காளி சட்னி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தக்காளி சட்னி செய்யறதுக்காக நான் ஒரு கடாய் அடுப்பில் வச்சிருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம். ஒரு நாலு தக்காளி பழுத்த தக்காளியா நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை அதில் முன்னாடி சேர்த்துக்குவோம். அதோட ஒரு காஞ்ச மிளகாய், அதோட பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முழுசாக சேர்த்தீங்கன்னா வெடிக்கும், அதனால் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட அரை துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதை போட்டுக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாலாம் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. ஆனால் இது வந்து வெங்காயம் சேர்த்துறதுனால வெறும் தக்காளி மட்டும் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக சட்னி வராது. தக்காளி பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் நல்லா வதங்கிட்டுருக்கேன். நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வெங்காயம் வளர்ப்பு கூட வைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நம்ம தக்காளியை வச்சு சட்னி பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கெலாம் இப்போ நம்ம இது ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிட்டு வந்துடுவோம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த சட்னியை தாளிச்சுக்குவோம். அதனால் அடுப்பில் ஒரு ஆளை வரண்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். சட்னிக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் தான் வாசமாக இருக்கும். எண்ணெய் காஞ்சோடனே அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். ஒரு கொத்து கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துக்குவேன். தாளித்ததை சட்னியில் சேர்த்துக்குவோம். இந்த சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.